அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் நம்ம தென்னை மர விவசாயிகளுக்காக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இந்த ஒரு அடுத்த வீடியோ இப்போ அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து என்ன அப்படின்னாங்க நார்மல் நம்ம ஒரு தோட்டத்துக்கு இடம் வாங்கி ஒரு ஃபென்சிங் பண்ண போதுங்க ஒரு நம்ம ஃப்ளாட்டு வாங்கி நம்ம ஃபென்சிங் பண்ணும்போது கவனிக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு சிறப்பு அம்சங்கள் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து கட்டுக்கம்பி இந்த நம்ம வேலி அமைக்கிற மொ மெயின் முக்கியத்துவம் வந்து இந்த கட்டுக்கம்பி கம்பி வச்சு நம்ம தான் வேலி நிற்கவே போகுது கல் தூண்லையா சரி சிமெண்ட் போஸ்ட் ஆகட்டும் பைப்பாகட்டும் நம்ம வந்து பைண்டிங் வேறுதை கம்பல்சரி யூஸ் பண்ணணும் இரண்டாவது விஷயம் வந்து ட்விஸ்ட் மாடலுக்கும் லாக்கிங் மாடலுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ட்விஸ்ட் மாடல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம சேனலை தொடர்ந்து இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதோட முக்கியத்துவங்கள் எல்லாமே சொல்லியிருப்போம் இதை லைவாக உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டாக இதை அமையும்னு நினைக்கிறேன் இது பார்க்கும்போது இன்னும் இன்னும் ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பற்றி பேசுவோங்க ஃபஸ்ட்டு வந்துங்க கட்டு கம்பி கட்டு கம்பி வந்து நம்ம வேலையை அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்துங்க மெயினாக வந்து நம்ம கல் தூணில் நிற்கக்கூடிய இந்த ஐட்டம் வந்து இந்த பைண்டிங் வரு மாதிரி தான் ஸ்டிஃபாக நிற்குதுங்க எல்லோரும் நினைச்சிக்குவாங்க இந்த வேலியே வந்து இந்த கம்பி தாங்கி மே அது வேண்டாம் அது நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு அதை பற்றி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய முதல் ப்ராடக்ட் வந்துங்க கட்டுக்கம்பி கட்டுக்கம்பி வந்து பாருங்கள் இவங்க எயிட்டீன் டு டுவெண்ட்டி கேஜி கட்டுக்கம்பி யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பதினெட்டு அல்லது இருபது கேஜி கட்டுக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் ஈஸியாக துருப்பிடிச்சிருச்சி இவங்க வாங்கிக்கிற வேலி எல்லாமே நல்லா இருக்குது பட் இவங்க போட்டிருக்க கட்டுக்கம்பி பாருங்கள் எவ்வளோ மோசமாக துருப்பிடிச்சிருக்கு இந்த கட்டுக்கம்பி துருப்பிடிச்சினால ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த முள்ளுக்கம்பியாகட்டும் வலையாகட்டும் இந்த துரு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குங்க இந்த முள்ளுக்கம்பி வலையில தூரு பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈ ஈஸியாக வந்து வலை கம்பி சீக்கிரம் லைஃப் டைம் போயிடுங்க நீங்கள் வலை நல்ல பிராண்டட் வாங்கி போட்டாலும் இந்த கட்டுக்கம்பி தான் நீங்கள் மொயின் விஷயமா கண்டுபிடிக்கணும் இதுக்கு எப்படி துருப்புறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குங்க செவன்டீன் கேஜி கட்டுக்கம்பி வாங்கி கொடுங்க செவன்டீன் கேஜிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் எம் திக்னஸுங்க இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் எம் திக்னஸ் வரைக்கும் தான் வந்து ஹார்ட் டிப் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கம்பெனியில் எல்லாமே நம்ம எந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒன் பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ் செவன்டீன் கஜி வந்து ஹார்ட் டிப் பண்ணி தராங்க நமக்கு அது ஹண்ட்ரட் டு ஒன் டென் ஜிஎஸ்எம் கேலரை வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டு ரேராக கிடைக்குங்க ஹண்ட்ரட் டு ஒன் டென் ஜிஎஸ்எம் மெட்டீரியல் வந்து வாங்க ரொம்ப ரேடு நம்ம கம்பெனி மாதம் வந்து பத்து டனுக்கு மேலே அந்த ஹண்ட்ரட் டு ஒன் டென் ஜி ஜிஎஸ்எம் ராம் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கட்டு கம்மி எல்லா வலைக்குமே அது மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கம்பெனியில் எயிட்டீன் டு டுவெண்ட்டி கேஜ் ரெக்கமெண்டேஷனே கிடையாதுங்க ஸோ நீங்கள் எப்போ வாங்கினாலுமே கவனிக்கூடிய விஷயம் கட்டு கம்மியில் பதினேழு கேஜ் வாங்குறீங்களா அது எம்எம்மில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எம்எம் இருக்குதா அதுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் தராங்களா இது மாதிரிலாம் நீங்கள் கவனித்து வாங்கினீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் மினிமம் எயிட் இயர்ஸ் கண்டிப்பாக நிற்கும் ஓ கட்டு கம்மி நல்லா இருந்தால் தான் அடுத்து நம்ம கட்டக்கூடிய வேலிகள் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் வேலி முழு கம்மி ஆகட்டும் ஏன்னா கட்டு கம்மி ஈஸியாக துருப்பிடிச்சு கட்ட ஆரம்பிச்சு அப்படின்னா அதுக்கு ரீஒர்க் பண்ணுவோங்க நாம் இன்னைக்கு வேலி போடுவோம் இன்றைக்கோட கூலி எழுநூறுவா இருக்கும் நம்ம ரீஒர்க் பண்ணுற டைமில் கூலி தொள்ளாயிரவா இருக்கும் அப்போ இது வந்து அசட்டுங்க திரும்ப திரும்ப வந்து ரீஒர்க் பண்ணவே கூடவே கூடாதுங்க ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கணுங்க ஸோ இந்த பதிவில் அதை சொல்லியாச்சு இரண்டாவது உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ட்விஸ்ட்டு மாடலுங்க ஏதாவது இங்கே பாருங்க இந்த லாக்கிங் மாட்ல டிஸ்ட்வான்டேஜஸ் வந்து லைவாக உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த வேலையை எப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகினுட்டுருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு இது மாதிரி மடக்கி தான் கொடுப்பாங்க எல்லா பக்கம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே போய் பார்த்தாலும் இது மாதிரி மடக்கி மடக்கி தான் கொடுத்துட்ருப்பாங்க இந்த ஐட்டம்ஸுங்க ஸோ அது மடக்கி கொடுக்குற டிஸ்ட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னாங்க ஈஸியாக வந்து இதை கட்டும்போது கட்டுற காலங்களும் சிக்கலுங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து பாருங்கள் வேலையை ஈஸியாக தாண்டி போயிருக்கிறாங்க இந்த வேலையே எவ்வளோ பெண்டாக இருக்குன்னு பாருங்கள் இது மட்டை விழுந்து பெண்டாக இருக்குது ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆட்கள் உள்ளே தாண்டி போக முடியும் இந்த பாயிண்ட்டாக இருக்கும் மாதிரி வேலைகள் போடும் போடும்போதுங்க இதே நம்ம ட்விஸ்ட் பென்ஸ் போடும்போதுங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி போன வீடியோ ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி அஞ்சரடி எயிட் வள கட்டி மேலே ஒரு ஸ்டே கம்பி கட்டினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைங்க வராது இந்த வேலி பெண்ட் ஆகாது மேலே ஆட்களை தாண்ட முடியாது அதே மாதிரி மேலே கீ உங்கள் ட்விஸ்டர் டைப் வந்திருக்கனால மேலே ஆட்கள் யாரும் காலத்தை போகிறக்கு தாண்டறதுக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிழிக்குங்க ஸோ நீங்கள் வேலைகளில் வாங்கும் போது ரெண்டு முக்கியமான விஷயம் கட்டு கம்மி ஒன்று ட்விஸ்ட் பென்ஸ் ஒன்றுங்க இது ரெண்டுமே நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வேலைகள் இன்னுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மெயினாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் டவுட்ஸ்க்கு காரணமாக இருந்தாலும் நம்மளை கா தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கங்க